ஹலோ இஸ்லாம், சோமா இருக்கிறேன். நீ எப்படி இருக்கிற? நல்ல சோகம். அலம்துல்லா. என்னங்க குரல்லாம் ஒரு மாதிரியே இருக்குது, ரொம்ப வேலையா? ஆமா சைலாத்மா, போட்டு மாடு மாதிரி வேட்டது வேலையை வாங்கி புளிஞ்சு எடுக்கிறானோ. ஆமா, நான் என்ன நம்ம சொந்த கம்பெனிலயா வேலை பார்க்குறேன், நினச்ச உடனே லீவ் போட்டுட்டு வர்றதுக்கு. இங்கெல்லாம் உடனேலாம் லீவ் கிடைக்காது. என்ன பண்றது, இதுக்கப்புறமா தான் போய் ஆக்கணும். இல்லை நினைக்க அப்படியே போய் பிரெட்டையும் பாலையும் வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு கிடக்க வேண்டியதுதான். சரியா என்ன மா பிள்ளைகளெல்லாம் எப்படி இருக்கிறானுவா? என்னங்க இது வதுவா போறா? இது வெறும் பண்ணையும் பாலையுமா திம்பியோ பாவமா இருக்குதுங்க. பிள்ளைகள்லாம் இப்பதான் சாப்பிட்டுட்டு படுத்துச்சுவோ. ஆ சரி 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 சைலாத்மா, இந்த சுகர் மாத்திரைலாம் முடிஞ்சிட்டு அது மட்டும் வாங்கி யார்கிட்டயாவது கொஞ்சம் கொடுத்து விட. சரிங்க, சுகர் மாத்திரை கொடுத்து விட்றேன். அதோட வேற என்ன வேணும் சொல்லுங்க. மிக்சர், பண்டம், ஸ்வீட்டு ஏதாச்சும் வாங்கி கொடுத்து விடவா? ஆ, இந்த பக்கடா போட்ட மிக்சரு, சிப்ஸு, இந்த தேங்காய் பால் முறுக்கு, எனக்கு பிடிச்சது என்னன்னு உனக்கு தெரியுமே, நீனே பார்த்து வாங்கி அனுப்பிவிடு. சரிங்க, வேற ஏதாச்சும் வேணும்டா சொல்லுங்க. என்ன, நான் இன்ஷால வெளியில போறேன், அப்படியே வாங்கிட்டு வந்துடுவேன். பேக்கிங் பண்ணி கொடுக்க சரியாயிருக்கும். ஆ சரி, நீ எல்லாம் வாங்கி வச்சு பேக்கிங் பண்ணிட்டு சொல்லு, நான் யார் வரான்னு பார்த்து சொல்றேன் உனக்கு. ஒரே பிரெட்டையே தின்னுட்டு கிடக்காதீங்க, நல்லது இல்லைங்க. நல்லா சோறு கறின்னு ஆக்கி தின்னுங்க. என்ன பண்ண சொல்றா, எல்லா நேரமும் ஆக்கி திங்கவா முடியுது? சில நேரம் இப்படிதான் சாப்பிட வேண்டியது இருக்குது. மாத்திரையெல்லாம் வேலை வேலைக்கு சரியா போடுறீங்களா? வாக்கிங் எல்லாம் போறீங்க? எங்க இங்க வேலையே வாக்கிங் போற மாதிரி தான் இருக்குது. இதுல எங்க தனியா வாக்கிங் போவோம்? கேப்போம் வந்தா அப்படி ஒன்னா போயிட்டு வருவோம். சரி போய் ரெடி ஆகும். என்னங்க கொஞ்சம் போல ஆணை ஒத்திக்கிற மாட்டீல? அது என்னம்மாவே, என்ன ருசி ஆயிக்குது அம்மாண்டாட்டி வச்சா கருவாட்டு குழம்பு. அது நாட்டுக்கோழி கறி ஆக்கிக்கிறேன். என்னங்க கருவாடுங்கிறியா? அடா அப்படியா, நாட்டுக்கோழியா? அட்லீஸ்ட் சாப்பிடறதுக்கு முன்னாடியா பேரை கேட்டுக்கிட்டேனே. இந்த மனுஷன் பைத்தியம் ஆடிட்டு கிடக்காதீங்க, வாங்க இது நாட்டுக்கோழி கறி உங்களுக்காக நாட்டுக்கோழிக்கும் கருவாடுக்கும் வித்தியாசம் தெரியாம திங்கறதுக்கு துபாய் நேரத்துக்கே சாப்பிட்டு பழகிட்டதுனால இங்கே வந்தாலும் அந்த நேரத்துக்கு தான் சோறு இறங்குது. அப்புறம் ஓ மாப்பிள என்ன செய்யறான்? அவளுக்கு கொஞ்சம் மாத்திரை பண்டங்கள்லாம் வாங்க வேண்டியது. அதான் சரி, ஆசாமா வேலையெல்லாம் முடிச்சுப்பாவே போமா, அப்படி வாங்க சொன்னா கிளாஸ் இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்காக தான் வந்தேங்கக்கா. ஆமா, என்ன செய்யலாத்தா, நானும் நேரத்தோட இவன் சாப்பிட்டுட்டு எல்லா சர்டிபிகேட்டையும் ஒதுக்கிட்டு எல்லாம் கொஞ்ச நேரம் குறுக்க சைக்கலான்னு பார்த்தா இந்த மனசு துபாய் நேரத்துக்கு தான் சாப்பிடுவேன். 3 மணிக்கு 3:30க்கு சாப்பிட்றோமா, அதுக்கப்புறம் நான் வளர்ந்த ஒதுக்கிட்டு கொண்டுட்டு
ரொம்ப கரைச்சலா இருக்குது எனக்கு, என்ன செய்யணும் தெரியல. அது சரி சரிம்மா, அப்படி அந்த வேலையெல்லாம் ஒதுக்கிட்டு தான் வா, முடிஞ்ச உடனே வா, பிரச்சனை இல்லை. அவளுக்கு நான் பேசினேன், அவளும் ஃபோனை போட்டால் இப்போ தான் பிரெட்டையும் பாலையும் வாங்கிட்டு போய் திங்கணும்னு சொல்கிறோம். எல்லாம் அங்கே அந்த தீன் தானே கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல சாப்பாடெலாம் இங்கே ஊருக்கு வந்தால் நம்ம ஆக்கி கொடுத்தா தான் திம்போம். என்ன செய்ய, பாவமாக தான் இருக்குது. ஆ அப்படி சொல்லுங்களாத்தா, இந்த மனசை இவ்வளோ நேரம் கொழுப்பு பிடிச்சி போய் என்ன சொல்லிட்டு இருந்தோ தெரியுமா? ஆமாம், இது என்ன கருவாட்டு குழம்பு மாதிரி இருக்குது அப்படின்னு வேணுங்கனே கிண்டல் பண்ணிட்டுக்கிறோம். நான் அழகாக நாட்டுக்கோழி கறி ஆக்கி வச்சுக்கிறேன். ஆனால் மணக்க மணக்க இருக்குது, எட்டு ஊரை கூப்பிட்றோம். ஜெய்த்தூன் கூட வந்துடுவா விட்டா. ஐயோ என்னண்டா, ஏன் என்ன கோழிக்கறி ஆனதை குறை சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள்லாம் அங்கே ராஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஒவ்வொரு நாளைக்கும் விதவிதமான விருந்தை போட்டுக்கிட்டு, ஒரு நாளைக்கு கறி மீன் இறாண்டு, ஒரு நாள் தின்றதா அடுத்த வாரத்தில் திரும்ப தொடவே மாட்டோம், அந்த மாதிரி வெரைட்டியாக நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நீ என்னம்மா சொல்கிற? மாப்பிள்ளைக்கே மன்மத குஞ்சின் நினப்பு மனசில். இங்கே வந்து எங்கள் ரூம் பக்கத்தில் ரூம் எடுங்க நினைக்கி, வேறு எங்கேயோ போய் ரூம் எடுத்தேன். எங்கள் ரூம் பக்கத்தில் எடுத்த நினைக்கி, எங்கள் எதுக்கு சமைக்கிற இதுலேயே அவ்வளோ சாப்பிட்டுக்கலாம்ல. அடியா நான் தான் ஆக்கி சாப்பிட்றேன்னு சொன்னேண்ணா. நாங்கள் அதுக்குன்ட்டு ஒரு டீமே வச்சுருக்குறோம், சமயக்காரர்லாம் வச்சு பெரிய அளவில் அங்கே ஒரு மெஸ்ஸே நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வாட் நான் சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். அப்படியா அக்கா, இது தெரியாது. இந்த பேமெண்ட்ஸே அழகாக உங்கள் பக்கத்தில் ரூம் எடுத்திருந்தா அழகாக நேரத்துக்கு சாப்பிட்டுக்கலாமே. பாவம் கடந்து வயிற்றுக்கு குத்தும் அது இதுவும் கஷ்டப்பட்டு கிடக்குறோம். ஒழுங்காக சாப்பிட்டா தானே ஒரு ரொட்டியும் இந்த பிரெட்டையும் தின்ண்டா எனத்துக்காகவும் வயிறு. பாவம் இந்த மனசு பே மனசு விடுற கதை எல்லாத்தையும் நம்பிட்டுக்கிறோம். பாவமே என்னலாத்தா நின்றுட்டே இருக்கிறியா? வாங்க வந்து உட்காருங்க, என்ன நேற்று கேட்டனா? அது சரி மறந்துட்டு, அப்படி பேச்சு வாக்கில் நின்றுட்டேன். கதவு திறப்பு சத்தம் கேட்குது. அஸ்லாமு அலைக்கும் லாத்தா, நான் தான் வந்துக்கிறேன். அலைக்கும் அஸ்லாம், வா ஜெய்தூன். என்ன காக்கா, இப்போ தான் சாப்பிட்றீங்களாக்கும்? ஆமாம்மா, கொஞ்சம் லேட் ஆகிட்டு. இந்த மனுஷன் நேத்தோடு சாப்பிடும் கூட சாப்பிட மாட்டோம், எல்லாத்திர கண்ணிலையும் உள்ள மாதிரி தான் உட்காந்து சாப்பிட்டுப்போம். அப்பமே தெரிஞ்சது ஆசாமலாத்தா ஏதோ வாசனையா செஞ்சுட்டு இருக்கோண்டு. சரி காக்கா சாப்பிடுவாளே, சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரம் படுத்திப்பாளேன்னு தான் வந்த பாக்கம். கேட்டுக்கிட்டீங்களா? என்னமோ சொன்னீங்களே, பாருங்க நான் ஆக்குன வாசனை அங்கன வரைக்கும் அடிச்சுக்கிதான். வா வா, உன்னைய பார்த்தா இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன் ஜெய்தூனே. அதைத்தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். நான் கறியில் அடி ஆக்கினேன், நாட்டுக்கோழி கறியெல்லாம் ஆக்கிட்டு இருந்தேன். அது எப்படி உனக்கு மீன் வாசனை அடிக்கண்டி, சும்மா ஆளுக்கு பைத்தியில் அடிட்டுக்கிறீங்களோ? சரி சரி நான் சாப்பிட்டுட்டேன், அப்படியே நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். கோவப்படாதீங்களாத்தா, சும்மா ஜாலிக்கு தான் சொன்னேன். கறி ஆக்கினீல, அதான் வாசனை அங்கே வரைக்கும் அடிச்சுது. நாட்டுக்கோழி கறியா எவ்வளோங்க கிலோ? கிலோ 400 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். ஆ மீனா மீன், கறி தாளிக்கிற வாசனையெல்லாம் அடிச்சிக்கோ. ஆசாமா தேலை குடிக்காம ஒன்னு.
நமக்கு புகழா இருக்குதுங்க. என்னத்தை போட்டு சோத்தை கீத்தை தின்னாலும் தேலை குடிச்சிட்டு வந்ததால தான் எனக்கு ஃப்ரெஷ் ஆகும். அய்யோ மச்சி, மெய்பத்மா கூப்பிடுவோமா? சரி கூட்டு பார்ப்போம், வந்தா அவளையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருவோம். அப்புறமா நம்ம வீடியோக்கு கமெண்ட் பண்ண ஆட்கள் போன வீடியோக்கு யாரெல்லாம்டா? ஜுல்ஃபா பிந்து புஹாரி, ஜெய்னா ஃபர்ஹா, ஹனிஃபா ஐசா, ஜாரி ஜாஃபர், ஃபாத்திமா சஜினா, ஏ முகமது அஹசான், ரஹமத் ஜுல்ஃபா, ஷேக் மீரால், உம்மு ஷேக், ஐஷா முக்கர்ரமா, காயல் கிங்ஸு, கிரீன்லாண்டு, ஜப்ரூத் மௌலானா, சயீத் ஹலிமா, சித்தி ஃபாத்திமா, மொஹிதீன் தம்பி, குட்டி குட்டி, ஹபீப் லியா, ஷேக் சயீத், முகமது சாலிஹு, சயீத் பல்கீஸு, இச்மி ஹாஃபில், மரியம் ஆதம், ஃபாரிஸ் யானா, நூப் கேமிங், தாபித் நானா, ஜொய்தியா ஷாகுல், முகமது முஃப்ரீத், ஃபாத்திமா சித்திக், அபு சாலி ஃபாத்திமா, ஜுபை ஜுபை, மஞ்சில் மர்ஹா, ரிஷ்மா கே, மேஜி நூர், தேங்க்யூம்மா. அது மாதிரி இன்னைக்கு வீடியோலையும் எல்லோரும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச டீ கூட சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் என்ன ஐட்டங்கள்ங்கிறத சொல்லுங்கோ. நாங்கள் கடைக்கு போகிறப்போ அந்த ஐட்டங்களையும் ஸ்பெஷலாக வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு ஊர்களில் பிடிச்சது என்னதுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் வீடியோவை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கோ. நம்ம சேனல் ஸ்டைலிஷ் கேப்பியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை நச்சு ஆள் கொடுத்துருங்கம்மா. நிறைய பேர் வீடியோவுக்கு வரமாட்டேங்குது, நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேங்குன்னு சொல்கிறியோ. வீடியோ பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல்லை நச்சு ஆள் கொடுத்தா எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். அப்போ நீங்கள் வீடியோ டைமுக்கு பார்த்துடலாம். சரியாமா? அஸ்லாம் வலைக்கும். செல்லத்தா வாங்க, தேலையை போடுங்க, குடிப்போம். இதெல்லாம் கரெக்ட்.